சோர் போகிற தெய்வங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் எம் நைட் ஷாமலன் அவருடைய டைரக்ஷனில் ஒரு ஹாலிவுட் சைக்காலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிமாக ரிலீஸான நாக் அட் தி கேபின் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாக் அட் தி கேபின் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு தந்தைகள் ஒரு மகள் ஸோ இரண்டு தந்தைகளுக்கு ஒரு மகளா அப்படின்றது நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி மூணு பேரும் ஃபேமிலியாக ஒரு இடத்துல வெக்கேஷனுக்கு வராங்க அங்கே ஒரு கேபினில் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு நான்கு பேர் கொண்ட குழு அவங்களுடைய கேபின்குள்ளே நுழைகிறாங்க ஸோ நுழைஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த உலகம் அழிய போது அந்த அழிவை தடுக்கணும் அப்படின்னா அவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தரை நீங்கள் தியாகம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மூணு பேரும் அந்த கேபின் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அங்கே கட்டி போட்டு வச்சுட்றாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு கதை தான் ஸோ எம் நைட் ஷாமலன் அவருடைய ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஏன்னா அவருடைய ஸ்டார்டிங் அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் அன்பிரேக்கபுள் ஸோ இந்த வரிசையில் வந்து அவர் அந்த த்ரில்லிங் எலிமெண்ட்டை வந்து கொண்டு வரத்துக்கு அவர் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஸோ கடைசியாக அவருடைய ஓல்டு படம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் வாங்கின படம் தான் பட் அதையெல்லாம் விட இந்த படத்தை வந்து இன்னும் நல்லாவே வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படம் வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்மளை போர் அடிக்க வைக்கல பரபரப்பாக இருக்கு படம் நான் பரபரப்பாக நகருதுன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து இந்த படம் பயங்கரமாக ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபேஸில் அப்படியே சேசிங் காட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு காடு அதில் ஒரு கேபின் அந்த கேபின்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு பேர் இந்த ஏழு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த படமே ஆனால் அந்த விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து த்ரில்லிங்காகவும் பரபரப்பாகவும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இயக்குனர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன் பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக நம்ம டேவ் பட்டிஸ்டா ஸோ அவர் வந்து வந்து நின்னார்னாலே ஒரு பத்து பேர் அடிக்கிற ஆள் மாதிரி இருக்காரு பட் இந்த படம் முழுக்க வந்து அவர் எங்கேயுமே வந்து சண்டை அப்படிங்கிற விஷயத்தை அவர் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஸோ அவர் போக இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸ் ரூபர்ட் க்ரிண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டருக்கு அப்புறம் நான் இந்த படத்தில் தான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார் ஸோ அவரும் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அண்டு அந்த இரண்டு தந்தைகளாக பண்ணியிருக்கிற அவங்களும் சரி அந்த பொண்ணு வெண் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நடிச்சிருக்க அந்த பொண்ணும் சரி அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன ஒரு எலிமெண்ட்டை கொடுக்கணுமோ அந்த மியூசிக்கை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஒரு சீன்லேயும் எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க குறிப்பாக ஒரு சில காட்சிகளில் என்ன நடக்குமோ என்ன பதப்பதிப்பு உண்டாகுமோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்குள்ளே கடத்துறது இந்த படத்துடைய மியூசிக் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் சிஜி விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவங்க யூஸ் பண்ண சிஜி விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு தான் இருக்குது ஏன்னா அவங்க யூஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி அந்த டிவிக்குள்ளே நடக்கிற காட்சிகளை தான் வந்து நமக்கு காட்டுற மாதிரி ஒரு ஒரு சிஜி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக வந்து அதை வந்து டேரெக்டர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஸோ எம் நைட் நைட்ஷாமில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப இந்த ஆறாருக்குள்ளே போக மாட்டார் அதாவது கொடூரமாக வந்து தலையை வெட்டி வீசி எறிகிற அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போக மாட்டார் அப்படி அந்த விஷயங்களுக்குள்ளே போனாலும் அதை வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் வந்து அவர் அந்த வயலன்ஸை காட்டுவார் ஸோ அது அவருடைய படங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த படத்துலேயும் வயலன்ஸ் நிறையவே இருக்குது பட் அதை எந்த அளவுக்கு கம்மியாக காட்டணுமோ அளவுக்கு அந்த கேமரா ஆங்கிளை வந்து கொஞ்சம் மறைச்சி எரிச்சு வச்சு அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வயலன்ஸ் பக்கம் ரொம்ப போகமாட்டார்ன்றது அவர் படங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த படத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா நானாமல் டிசைட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து சேம் செக்ஸ் கல்ச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் அழிது இந்த உலகம் அழிஞ்சால் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஸோ இது போன்ற வந்து குழந்தைகளுக்கு ஒப்பாத ஒரு சில விஷயங்களை வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த கருத்துக்கள்லாம் வந்து அமெரிக்காலேயோ இல்லை வெளிநாடுகள்லேயோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கலாம் பட் நம்ம ஊரில் வந்து இன்னும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்காத நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது யோசிங்க பட் உண்மையிலேயே வந்து அளவுக்கு எங்கேயுமே விரசம் இல்லாத அந்த காட்சி அமைப்புகளை வந்து டைரக்டர் கையாண் இருக்கிறாரு அதுக்கு உண்மையிலேயே அவருக்கு பாராட்டுக்கள் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம் தான் இது நெருடலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய கதை வந்து அதாவது இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா ஸோ இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இது ஒரு ஒரு கல்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இதோ ஒரு கல்ட்டு குரூப் பண்ணுற வேலை மாதிரி இருக்குது ஸோ அப்படி கூட சொல்லலாம் ஸோ அது ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் பட் உண்மையிலே ஒரு த்ரில்லர் ஃபேனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை எந்த வகையிலும் இந்த படம் டிஸப்பாயின்ட் பண்ணாது ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் மேற்கொண்டு எங்கள் சேனலோட இல்லாமல் செய்வோம் நீ பார்க்குறீங்க நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ சேனலோட சேனலோடய வீடியோஸ் எங்கள்ட்டுமே வந்துரும் மற்றும் வீடியோ சந்திக்கிறோம் இது நன்றி வணக்கம்